இப்போ நமது முக்கிய நிகழ்வுக்கு செல்வோம். நமது மதிப்புக்குரிய சிந்துஜா அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். அவரை அறிமுகம் செய்வதற்காக நண்பர் அழியசேகர் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ சிந்துஜாவை பற்றி நான் இங்கே ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். சிந்துஜா வந்து 40 வருஷத்துக்கு மேலாக எழுதி வருகிறார். கிட்டத்தட்ட 150 கதைகள் எழுதியிருக்கார். எனக்கு என்னமோ அது 150 இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே இருக்கும், 200 கதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 200க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றில், அதாவது ஜெயமோகன் வந்து இப்போ சமீபத்தில் லாக்டவுன் பீரியடில் நிறையா கதைகள் எழுதியிருக்கார். அதுக்கு போட்டியாக சிந்துஜா எழுதிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இவற்றில் பெரும்பாலானவை சிறு இலக்கிய பத்திரிகைகள்லாம் வெளியானவை. சிந்துஜா சிறுகதைகள், தொடரும் ஒற்றைத்தடம், கரையை கடந்து செல்லும் நதி ஆகிய 3 சிறுகதை தொகுப்பு ஒன்றன் பின் ஒன்றாக உடனடியாக வந்திருக்கிறது. சிறுகதைகள் தவிர கவிதை, இலக்கிய விமர்சனம், கட்டுரைகள் ஆகியவற்றையும் தொடர்ந்து எழுதி வருகிறார். திருவையாறைச் சேர்ந்த சிந்துஜா மதுரை, சென்னை, மும்பை, பெங்களூர் ஆகிய நகரங்களில் வாழ்ந்த அனுபவங்களை அவரின் எழுத்தில் வடித்திருக்கிறார். சிந்துஜாவை முதல்ல நான் சிந்துஜாவை பற்றி ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவர் ஒரு சிறுகதையை எத்தனை நாட்களில் எழுதுகிறார், எத்தனை மணி நேரங்களில் எழுதுகிறார் என்பதை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசும்போது சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அழகசேகர் அவர்களே. சிந்துஜா அவர்கள் பேசுவார்கள். கடைசியில் ஒரு 20 நிமிடத்திற்கு நம்ம கேள்விகள் அவரோட கேட்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். சிந்துஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் பெங்களூரில் இப்போது வசிக்கிறேன். அழகிய சிங்கர் கூறிய மாதிரி 40 வருடங்களுக்கு மேலாக எழுதி வருகிறேன். என்னுடைய பின்பலத்தை பற்றி ஓரளவு சொல்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் கதைகள் படிக்க ஆரம்பித்தது 10 அல்லது 11 வயது இருக்கும். நாங்கள் ஒரு காம்பவுண்டில் குடியிருந்தோம். அந்த காம்பவுண்டில் 8 வீடுகள். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மேகசின் வாங்குவோம். இந்த கல்கி, ஆனந்தவுடன், குமுதம், கலைமகள், அமுதசுருதி, சுதேசமுத்திரன்னு ஒவ்வொருத்தரும். அப்போவே லெண்டிங் லைப்ரரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள. எங்கள் வீட்டில் மட்டும் எதுவும் வாங்கலை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பையன் ஐஏஎஸ் படிக்கிறான், அதனால் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஏர்லி மார்னிங் வர அன்னைக்கு போய் அங்கே உட்காந்து வாசல்லே இன்னும் படிப்பேன், இல்லைன்னா உள்ளே போய் படிப்பேன். அந்த மாதிரி படித்தது வந்து கல்கி, தேவன், நாப்பார் சர்வி, அகிலன், எஸ்ஏபி, சாண்டில்யன், ராஜம் கிருஷ்ணன், அனுத்தமா போன்ற பிரபல எழுத்தாளர், ராக்கி ரங்கராஜன் போல பிரபல எழுத்தாளர். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது விட்டு அது தவிர தனியாக புஸ்தக படிப்பு மேலே ஒரு ஈர்ப்பை இவங்கெல்லாம் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இதை படிக்காமல் இருந்திருந்தால் நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களை பொது ஜன வெகுஜன பத்திரிகைகளை எழுதுறவங்க, இவங்க வந்து பாப்புலாரிட்டிக்காக ஒரு பிளானிங்கே இல்லாமல் எழுதுறவங்க, அவங்களுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் இது எப்படின்னா, ஏஃபார் ஆப்பிள் கற்றுட்டு ஷேக்ஸ்பியரை படிக்க போகிறது தான் சரியான வழின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அது இல்லாத கருவிலேயே திருவுடையவர்கள் இருந்தாங்கன்னா ஏதாவது முடியாது, இல்லை கிபிக்கு. நான் இவரை 7-8 வருஷம் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்தபோது காலேஜில் படிக்கும்போது எனக்கு முதல் தடவை தீபம் மேகசின் அறிமுகமாச்சு 1965ல். அதுக்கு அடுத்தாப்புல ரெகுலராக மற்ற பத்திரிகைகள்லாம் ஈடுபாடு வந்து, உதாரணமாக கனையாழி, எழுத்து, தாமரை, நடை, கஷடத்தப்பற, பிரக்ஞை, சதங்கை, வாசகன், கண்ணதாசன், மேகலா, நவீன விருட்சம், அமிர்தா, கனவு, அந்திமழை, இருவாட்சி, அப்புறம் அது தவிர ஆன்லைன் மேகசின்ஸ், திண்ணை, வல்லமை, தொல்வனம், குவிகம், மலைகள், நடுன்னு பாரிஸ்லேருந்து ஒரு மேகசின் வருது, அதுவும் இருந்தது. இந்த படிப்போட உத்வேகத்தினால தான் எனக்கு எழுதணுங்கிற ஆசை வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்.
ओर क्रिया अलिकानिकराम सुमिनाथन कानासु पुदमेपित्तन अड़गिरिस्वामी जयकांदन लासारा नगुलन इधर लिस्ट इतनी उदाहरण सब पे ना वो अरब अरबदी एटी नईन एल कव मैगसिन मैगसिन अदीपत् सब कटे नान इलाक मधुरे अलख्य वटन सी एल्त पड़ उदारण चिदंबर सुब्रमण्यु नावल मणिल ना पार्थ सारे आत्मा सुजाता अशोक मित्रनोड इलाक्य विवाद विवाद दीपत् कनिया कचड़े पब्लिश आदल शास्त्री वो ना 1970 मन इन चिना पत्रिक वो कद कटरे कव इवर अहद उलहते काम से मेरी तोद दीपत् और मूण रेगुलर फीचर नानूमें तमिल प्रसिद्ध पेट इलाक्य आलमेंपी बेक्रउंडा रेडव्य सामिल सीरी मलयालम तेलुगु कन्डम अलगान मूणावसमुनावल वो अब वो वे लांगवेज आल इंडिया लांगवेज इतमी पढ़िबा नम्बर वो इलाक्य तेड़ मारे नम्बर एक्सपीरियंस अंदमि पत्र नानू एल आरमचे आना इतना 1972 और प्रच्न एप्रच्न नाम वसंद नाम नीशय वसंद विषय वसंद विषय नाम ना नीट कंप्यूटर और अड्वांटेज नहीं आरमिकला चेंज पड़ला कंफर्टबल इट टेक्स टाइम नम कई बट ऐडिया कड़चदी फार्मेटो डिसेड पड़को ना निकापना I should establish my own skills about the writing அது வந்து படிக்க படிக்க வர நாலேஜ் அப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கிறது இது இந்த மாதிரி சொல்லிருக்காங்களே இது வேற எதுவும் சொல்ல முடியுமா அப்படினு அந்த आह सीधन पड़े नम्बर वो ओर पालिश पालिश पड़ी
எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது. இங்க இருக்கிற ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் தமிழ் லிட்ரரி சீன் இஸ் தட் இந்த குழு மனப்பான்மை தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு குழுவா நீங்க வந்து ஒரு குழுல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் குழு டிட்டர்மின் பண்ணுற ரைட்டிங் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி குழுவோட ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த குழு கலைஞ்சாலோ இல்லை குழு சிதறினாலோ இந்த பெஸ்ட் ரைட்டிங் எங்கே போய் நிற்கணும்னு தெரியாது. அது மாதிரி கீழே கூட கிடைக்கலாம், கீழே கூட இருந்துக்கலாம். அதனால அந்த அங்கீகாரம் சரியா இல்லை, சரியா இல்லாத அங்கீகாரம் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் நான் ஒரு கொட்டேஷன் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். எமிலி டிக்கின்சன் சொன்னது, பப்ளிகேஷன் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் த பாய்ட், பீயிங் எ பாய்ட் இஸ் ஆல், பீயிங் நோன் டு பி எ பாய்ட் இஸ் நத்திங். ஸோ இந்த அடிப்படை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட்லாம் தோணாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் படித்ததில் என்ன, நான் படித்த இலக்கியத்தில் நான் கண்டு கொண்டது என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு நாவல் அல்லது செகண்ட் நாவல் பெஸ்ட்டு நாவலாக பல பேருக்கு ஆயிருக்கு. ஏன்னா அவங்க எடுத்துகின்ற விஷயம், அவங்களுடைய அப்ரோச், நடை, அவங்க கொண்டு வர இதுவரையிலையும் வெளியில் வராத சமூக வழக்கங்கள், உதாரணமாக நீலபத்மநாபன் செட்டியார் குரூப் வந்து செட்டியார் ஜாதியில் இருக்கிறவங்க திருவனந்தபுரத்தில் போய் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அந்த ஃபேமிலி நடக்கிற கதை, அந்த லாங்குவேஜ், அந்த வழக்குகள்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும், படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை படித்ததுக்கப்புறம் அதில் கிடைக்கிற திருப்தி, ஓ இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவன் மாடர்ன் ரைட்டிங் எடுத்தால் கூட இந்திரபர்ஸ் தந்திரபூமி படிக்கும்போது, தந்திரபூமி வந்தபோது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். தந்திரபூமி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 வருஷம் சிஏ பண்ணேன். சிஏ பண்ணதுக்கப்புறம் 4 வருஷம் டெல்லியில் குடியிருந்தேன். டெல்லியில் இருந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு தந்திரபூமியை இன்னொரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அது தமிழர்கள் தமிழர்களை ட்ரீட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கு. இதை பற்றி ஜானகிராமன் இருக்கார், இந்திரா பர்சி இருக்கார், தந்திரபூமி அதை பற்றி ரொம்ப விரிவாக எழுதியிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் லெவலில், பொலிட்டிக்கல் லெவலில், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லெவல்லாம் எந்த மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பார்க்குற, அங்கே நம்ம சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறுபடியும் இங்கே கொண்டு போய் நிறுத்துறோம். தந்திரபூமியில் இதே மாதிரி இல்லை, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி தான். அதுதான் ஒரு ரைட்டருடைய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். அவருடைய பார்வை, அதில் அவர் கொடுக்குற அழுத்தம், அதுக்கப்புறம் அதை அவர் கொண்டு வர நடை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் தோன்றது. இதே மாதிரி நான் படித்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ்ன்னு நான் சொல்கிறதுன்னா பாவை சந்திரன், நல்ல நிலம். ஆக்சுவலாக இது வந்து ஜானகிராமன் எழுதாத தஞ்சாவூரை பற்றி பாவை நிலத்தில் பாவைச்சந்திரன் நல்ல நிலத்தில் கொண்டு வருவார். அது வந்து த பேக்ரவுண்ட் இஸ் த நான் பிராமின் சொசைட்டி அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நடக்கிறது. அது ஒரு பெரிய நாவல், ஆனால் ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பாக சித்தரிக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ரிவ்யூவில் அது வந்து இன்னைக்கு ஜானகிராமனும் கானாசும் உயிரோடு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த நாவல் பார்த்து அப்படின்னு அந்த ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மேக்சினை அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன. அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டு பர்சன் வாஸ் அனுத்தம்மா. பாப்புலர் ரைட்டர், லேடி ரைட்டர் அப்படின்லாம் இருக்கும்போது அனுத்தம்மாவோட கேட்டவரம் மட்டும் ஒரு வித்தியாசமாகவே இருந்தது. ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா, அதை பற்றி
ओपीनियन तमिल राइटिंग अंग्वेज अमेदा उपदेश अडंगी कुरल तमिल நாம் பார்த்தது இல்ல அதனால தான் அனந்த அம்மாவோட கேட்டதரும் என்ன ஒரு நல்ல நாவல்னு சொல்றேன்னு சொல்லி சோ இந்த இந்த நாவல்கள் எல்லாம் உதாரணமா அசோகமித்திரனுடைய கரைந்த நிமிஷம் சோ தர்மனுடைய கூகை வெங்கட்சாமிநாதனின் பாலையும் பாழையும் கட்டுரை இவையெல்லாம் ரொம்ப दर्शन और मूणु उदाहरण ना इंसल आशपड़ेपन सामिया कुमें और कद अर चिंतर पड़े कल वे विवर चल का तीर वे वो ओय्पोन सूर्य ग्रहण मेल पटे सीमिट அடுத்த நிமிஷம் கிரணத்திற்கு ஏமாற்றம் குழந்தையின் கால்கள் தண்ணீருக்குள் சென்று விடும் சூரியனாக இருந்தால் என்ன குழந்தையின் பாதத்துளிக்கு தவம் கிடந்துதான் ஆக வேண்டும் அதே மாதிரி லாசரா நெருப்புன்னு சொன்னா வாய் வந்து போகும் மூணாவது ஜானகிராம் நலபாகத்துல இருந்தார் ரெண்டு மூணு பேர் பேசலாம் அவர் ஆக்ராக்கு போயிருங்க நலபாகத்துல வந்து அது வந்து ஒரு टूरीस्ट ट्रेन ट्रावल पड़ेवे आरमिक्रा पोद अर और इंपार्ट कैरेक्टर और जोशिया क्लाइंट ऊर मेड्रास आग्रावी कूटे अयल्ला मुत्सामी उसेंग अब्दुल मजीद आग्रावि अड़चिपोह अब्दुल मजीद हिंदी हिंदी ना पेसूंगो वांग नहींगे तिलके नींदी दां पेस्वें नानु मंद अंजे वर्षम अच्छे उर कदे एलां तलेही मनपाड़ तमिल गैडावे आईते पोड़ सांबरानी अप्पा कवले इल्ला किलंब किलंब ना उर वैफा सुल्था अवर कोड़ा नल्लूर अम्मा नुर्म नल्लूर अम्मा नींगलं किलंगों आउंग वंद ट्रेन इंचार्ज नायडु बस एर्पाड़ पनीर कार अदल्लां डेल्ली हरिद्वार पात्पो इप्प कुत्तालं कारल पोलां மஜீத் சார் இவங்க நமக்கு ரொம்ப காலமா ஒரு குடும்ப சிநேகிதம் நல்லூர் அப்படிங்கற மாதிரி பேர் தான் நல்லூர் அவர் சொல்றார் நல்லூரா அதுவும் நம்ம தங்கச்சி ஊரு கிட்டே தான் நம்ம தங்கச்சி பக்கத்துல தான் கொடுத்துருக்கு மதுக்குடியில அதுக்கு முத்துசாமி சொல்றார் எல்லாம் பக்கம்தான் இந்த ஊர்ல இருந்து நம்ம ஊர்களை பாரும் எல்லாம் கிட்ட கிட்ட தான் தெரியும் தஞ்சாவூர் கிருஷ்ணப்பள்ளி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தெரியும் அக்ரஹாரம் பள்ளத்திரு ரெண்டும் ஒட்டின்ற காப்புல இருக்கும் தூரக்கு போயிடணும் அவ்வளவுதான் சோ இந்த இந்த தரிசனம் தீஜாவுக்கு தீஜா படிக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு அது வந்து மறக்கவும் மாட்டோம் எப்பவுமே மறக்க முடியாத எழுத்தர் சோ அந்த இது ஒரு முக்கியமான பாடமா நம்மளால நம்ம எழுதும் போது நம்மளால இதே மாதிரி எழுத முடியாதனாலும் இது ஒரு மைல்கல் மாதிரி சிந்து பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து முக்கியமா எல்லாரும் சொல்ல அனுபவம் வந்து அனுபவம் ஒரு எழுத்து படம் போடுறது அனுபவத்தை தான் நம்ம வந்து அனுபவத்தோட சாரத்தை தான் எழுத்தாக்கணும் அப்படின்னு அனுபவத்தோட சாரங்கிறது என்ன எல்லாருக்கும் தான் அனுபவம் கிடைக்கிறது அது எழுத்தாளனுக்கு மட்டும் அது சிறப்பா எழுதுறவனுக்கு ஏன் அப்படி கிடைக்கிறதுனா அது அவன் எப்படி பார்க்கறாங்க அதை எப்படி கேக்குறாங்க
அவன் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றான், அவன் என்ன அப்சர்வ் பண்றான் அப்படிங்கிறது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சுந்தரராமசனோட புளிய மரத்தின் கதையை அதுல அவர் எழுதார். ஆனால் புலிக்குளத்தை ஒட்டிய தனது மதிய தூக்கத்துக்கான இடமான காற்றாடி மரத்தோப்பு அழிக்கப்படும் கோரத்தை காண்பதற்கு முன்பே ஆசான் விடைபெற்றுக் கொள்கிறார். தோப்பு அழிக்கப்பட்டு அங்கு பூங்கா அமைக்கப்படுகிறது. மரங்கள் வெட்டப்பட்டு செடிகள் நடப்படுகின்றன. அப்போ ஒரு டைலாக் இருக்கிறது. மரத்தை காட்டிலும் செடியாடை கூடுதல் கூடுதல் காத்து தரும் என்கிறார் வைவதிகன் நாடர். அழகுக்கு என்கிறான் இளைஞன். செடிதான் அழகாட்டு இருக்குமோ? செடி மரம் ஆயிடுவிடா, மரமாட்டு வளராத செடிதான் வளர்ப்பாங்க, இல்ல வெட்டி வெட்டி விடுவாங்க. அதுக்கு ஒருத்தர், அட பைத்தார பசங்களா, எனக்கு கொடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அருமை அருமையாக சரீர்கள் சிந்துஜா அவர்களே. புளிய மரத்தின் கதை இப்ப சமீபத்தில் தான் நான் மறுபடியும் படிச்சு பார்த்தேன். ரொம்ப இந்த சொன்ன வார்த்தை அப்படியே மனசுல இந்த பதிஞ்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு முன்னாடி இது நலபாகத்தை பத்தியும் சொன்னிருக்கேன். தீஜாவை பத்தி நேற்று ஒரு அருமையான நிகழ்வு நடந்தது, ஒரு சின்ன கோடிட்டு காட்டுகிறேன். ரொம்ப சுருக்கமாக முடித்து விட்டீர்கள் உங்களுடைய இலக்கிய பயணத்தினுடைய இது. நீங்கள் நண்பர்களுடைய மற்றவர்களுடைய பேசுறதெல்லாம் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இருந்தாலும் அதை கேள்வி பதிலின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நண்பர்கள் கேள்விகள் கேட்கலாம். சில பேர் இதில் சாட்டில் கொடுத்துருக்காங்க. முதல்ல கேள்வி நான் சாட்டில் வந்த கேள்வியை நான் சொல்கிறேன் நான். அதுக்கு பிறகு டாக்டர் பாஸ்கரன் கேட்டுக்கிறார், அவரையும் கேட்கலாம். தீஜாவின் எழுத்தில் உங்களை அதிகம் பாதிப்பது அவருடைய நடை, கரு, எதிர்பாராத முடிவு, ஊடாடும் மனித நேயம் அல்லது வேறு ஏதாவது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அவர் விரும்புகிறார், நீங்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது கேள்விகள் மற்ற கேள்விகள் கேட்கலாம். தீஜாவின் எழுத்தில் உங்களை அதிகம் பாதிப்பது எது? கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் டிஜிட்டல்ல கையை உயர்த்துங்க. தீஜாவோட ரைட்டிங்கில் நான் எனக்கு வந்து தீஜா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தீஜாவோட ரைட்டிங்கில் முக்கியமாக நான் நினைக்கிறது வந்து சம்பாஷணை. சம்பாஷணை மூலமாகவே கதையை எடுத்து சொல்கிற திறமை அதில் இருக்கு அவருக்கு. அந்த சம்பாஷணை வந்து விரும்பின சாதாரணமாக பேசுகிற சம்பாஷணை இல்லை, ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். சில வரிகள் ஒவ்வொரு வார்த்தையும் நடுவுலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தீஜாவோட ரைட்டிங்ஸ் பற்றி இதே ஃபோரத்தில் பேசுறதுக்கு கூட நான் தயாராக இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ கோட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கொள்கிற கருப்பொருள் இருக்கே அது வந்து கொஞ்சம் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷார்ட் ஸ்டோரிஸ்லையும் சரி நாவல்ஸ்லையும் சரி. தீஜாவை எப்பவும் அவர் வந்து பெண்களை பற்றி எழுதுறார். அதுவும் ஒரு உறவுகளை பற்றி கொஞ்சம் மெட்டமாக எழுதுறார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம படிக்கிறத வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த உறவுகளுக்கு மேலேயும் அவர் வந்து சொல்கிற விஷயங்கள் தான் நம்மளை கவரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சிறுகதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 116 கதைகளும் இன்னும் நான் எனக்கு தெரிஞ்சவர்களையும் எழுந்தேன்னு நினச்சி இப்போ காலச்சூடு ஒரு 19 கதைகள் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கதைகளில் பெரும்பாலான கதைகள் வந்து ஜானகிராமன் எழுதியிருக்கிறது வந்து பெண்களை பற்றி ஒன்று. இந்த உறவு பெண் ஆண் உறவுகள் அதீத உறவுகளை பற்றி எழுதாத கதைகளை நான் அறியேன். இன்ஃபேக்ட் திண்ணைங்கிற ஒரு இணைய இதழில் நான் இப்போ வர வாரம் எழுதி வரேன். இதுவரையிலையும் 18 ஷார்ட் ஸ்டோரிஸ் பற்றி எழுதியிருப்பேன். இந்த 18 ஷார்ட் ஸ்டோரிஸும் இந்த அதீத உறவுகள்னு அழைக்கப்படுகிற கதைகள் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பெண்களும் அதில் வரதில்லை. அதுக்காக நான் அதை பற்றி எழுதாமல் இருக்க போகிறதில்லை. பட் திஸ் இஸ் டு ஷோ தேட் யூ நோ ஹி இஸ் எக்ஸ்க்ளூசிங் ஹிம்செல் டு வேரியஸ் திங்ஸ் ஆஃப் லைஃப். தேங்க்யூ சார். இவர்தான் டாக்டர் பாஸ்கரன் நேத்திக்கு அவரும் உங்களை மாதிரியே ஈக்குவலாக சிறுகதைகளை பற்றி அவரும் ஒரு தொடராக எழுதி வர்றார், ஃபேஸ்புக்கில் எழுதி வர்றாரு. தீஜாவுடையது தீஜாவை பற்றி இந்த 100 ஆண்டு விழாவில் இன்னும் நிறைய பண்ணலான் இருக்கோம். குவிகம் சார்பில் ஒரு மீட்டிங்கும் போடலான் இருக்கோம்.
நிச்சயமா உங்களை எல்லாம் அழைப்போம், கண்டிப்பாக நீங்கள் அதை கலந்து கொள்ள வேண்டும். இப்போ மற்றவர்கள் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து சிறகு ரவிச்சந்திரன் அவர் கையை உயர்த்திருக்காரு, மற்றவங்களும் கையை உயர்த்துங்க. சிறகு ரவிச்சந்திரன் நீங்க கேளுங்க. சிறகு ரவிச்சந்திரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். சிந்துஜாக்கு ஒரு கேள்வி. ஒரு கதையை படிக்கிறீர்கள், அதை மிகவும் ரசிக்கிறீர்கள், அதில் ஆழ்ந்து போகிறீர்கள். ஆனால் அந்த கதையை ஒட்டி வேறொரு கோணத்தில் ஒரு கதை தோன்றியதுண்டா? அப்போது அந்த கதையின் கருவோ அதன் நடையோ உங்களை பாதித்தது உண்டா? ஒரு கதைக்கு மேல இன்னொரு கதை தோணினதில்லை. ஆனால் அந்த இந்த சொல்லாட்சி, இந்த வர்ணனை, அந்த சம்பாஷணை, இவையெல்லாம் வந்து சில கதைகளில் ஜானகிராமனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு எனக்கே தோணிருக்கு. அதை படித்தவங்களும் சொல்லிருக்காங்க. குறிப்பாக இப்போ ஒரு ரெண்டு மூணு கதைகள் வந்து எழுதினப்போ அதனுடைய கதையினுடைய அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த கதை வந்து தஞ்சாவூர் பின்புலத்தில் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து நான் வந்தது தஞ்சாவூர்லேருந்து தான், ஆனால் வளர்ந்தது மதுரையில், அதுக்கப்புறம் வேலை பார்த்தது டெல்லியில், அப்புறம் பெங்களூரில். பட் தஞ்சாவூர் வீட்டிலெல்லாம் வந்து பேசுகிற பாஷையெல்லாம் தஞ்சாவூர் கிராம பாஷையாக இருந்ததுனால அது கீனாக அப்சர்வ் பண்ணது. ப்ளஸ் தீஜானகிராமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததும் காரணம். குறிப்பாக லாஸ்ட் ரெண்டு கதைகள் வந்து அந்த மாதிரி இருந்தது. நான் முந்தானே தீ என்னுடைய பழைய கதை ஒன்றை பற்றி ஒரு சிறிய சின்ன ஒரு பகுதியை மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு வைத்தீஸ்வரன், கவிஞர் வைத்தீஸ்வரன், என்ன என்ன நீங்கள் தீஜாவோட வாரிசா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு புரியல அப்படின்னு. இல்லை அந்த ரைட்டிங் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, பட் இட் இஸ் அது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிற அதுவும் நம்ம வந்து ஊன்றி படிக்கிற ஆசிரியர்களுடைய ஒரு தீரியில் என்ன வந்து டைலாக்ஸ் எல்லாம், என்னுடைய கதைகளில் வர டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதெல்லாம் இந்திரா பர்சர் இருக்குன்னு. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் தேவகோட்டை வாமூர்த்தி, இப்போ ரீசண்டாக இருந்துட்டார். அவர் சின்ன நான் படித்து வரலையாது அல்ட்ரஸ் எக்ஸ்லி மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்திரா பாசாவே ஆல்ட செக்ஸியில் படிச்சுட்டேன் இருக்கார் போல இருக்கு. ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு படிக்கிற போது, நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தான் இருக்கு, அது ரேட்டிங் வருது. அடுத்து கிருபானந்தா நீங்க கேளுங்க. சிந்துஜா சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டது, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தேவக்கோட்டை மூர்த்தி மற்றும் சில நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பத்திரிகை கூட ஆரம்பிக்கிறதா ஒரு காலத்தில் யோசிச்சுதான் சொன்னீங்க, சரி கேள்விப்பட்டேன். அப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டு வந்து சுப்பிரமணியராஜ். சுப்பிரமணியராஜ் நான் தேவகோட்டை வாமூர்த்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம், ஒரு காலாண்டு இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் யோசிச்சிருந்தோம். அதில் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தருது. சுப்பிரமணியராஜ் இருக்கிறது சென்னை, நான் அப்போ இருந்தது மதுரை, அண்டு மூர்த்தி இருந்தது வந்து காரைக்குடி தேவக்கோட்டை. ஸோ இருந்தது, பட் பண்ணலான்னு நினச்சோம், அது பண்ணல, கடைசியில் பண்ண முடியல. சொல்லுங்க சார், அழகிய சிங்கர். ஒரு காலத்துல சிறு பத்திரிகையில ஒன்றி நான் எழுதினீங்க, அப்ப உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க. சிறு பத்திரிகைக்காரங்க எழுத்தாளருக்குள்ள சண்டை வந்தது அந்த சுவாரஸ்யமான சமயம். அந்த சமயத்துல நீங்க எழுதினீங்க, அப்புறம் திடீர்னு நெரிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப எழுதினீங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கேப்ல முதல்ல நீங்க எழுதினது எப்படி, இப்ப எழுதுறது எப்படி? எழுத்த பொறுத்தவரையிலும் வந்து ஸ்டைலோ
இல்லை கண்டென்ட்டோ அப்படி ஒன்றும் பிரமாதமான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த 30 வருஷத்துக்கு பின்னால் என்ன எனக்கு அப்போ இந்த 30 வருஷம் கழிச்சு இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 58-59 வயசு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த லைஃப்பில் பட்ட அடிகள், அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம், அதனாலேயே முக்காவாசி கதைகள் இப்போ எழுத முடிஞ்சது. இதே இந்த கதைகள்லாம் நான் அப்போ எழுதியிருக்க முடியாது, அப்போ எழுத ஆரம்பிச்ச போது. ஒன்று, ரெண்டாவது நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு 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 பிளாக் பீரியட் வந்துட்டு எழுத வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பீரியட் டெண்டன்சி வந்து என்னால் எழுதலை. எழுதியிருந்தா பெர்ஹாப்ஸ் இதே மாதிரி நான் ஒரே நேரத்தில் நிறைய கதைகள் எழுதிக்க முடியாது, ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எழுதியிருக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நான் ராமமூர்த்தி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு பிடித்த கதாசிரியர்கள் யாரு, அவங்கள பத்தி தான் சுருக்கமா சொல்லுங்க. எனக்கு இதுவரையிலும் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய நம்பர் ஒன் ரைட்டர் வந்து தி ஜனகிராம். அவருடைய நாவல் எல்லாமே எனக்கு பிடித்த நாவல்கள் தான், சிறுகதைகளும் சிறு குறுநாவல்கள். சரி, ஜானகிராமன் வந்து அவர் வந்து தன்னை ரொம்ப பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தது கூட எனக்கு பிடிச்சிருந்தது. அது மேபி அது என்னுடைய இயல்பு அதே மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி இருக்கலாம். பட் அவர் வந்து எழுதுறத தவிர வேறு எதுவுமே செய்யலை. அது வந்து மற்றவங்கெல்லாம் டிசைட் பண்ணட்டும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மற்றவங்கெல்லாம் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு. ரெண்டாவது எனக்கு இன்னொரு பிடித்த ஆசிரியர் ஆரம்ப காலத்தில், இப்போ வந்து ஐ ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், பட் அப்போ எனக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் இந்திரா பாஸ்கர்தி. பட் அந்த ஷார்ப் டைலாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ஐ லைக் சிவகாமின்னு ஒரு ரைட்டர் வந்து 3 நாவல் 4 நாவல் இருக்காங்க. தலித் பேக்ரவுண்ட் பிகாஸ் ஷி ஹெர்செல்ஃப் தலித். பட் இந்த ஆனந்தாயிங்கிற கதை வந்து நீங்கள் படிக்கும்போது அது எனக்குன்னு அது வந்து ரொம்ப ஜானகிராமன் உள்வாங்கி தான் அவங்க இருக்காங்க. அவ்வளவு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. அது வந்து பேக்ரவுண்ட் வந்து இட்ஸ் அபவுட் புவர் பீப்புள் அண்ட் முக்கியமான கருப்பொருள் வந்து பெண்களை எவ்வளோ தூரம் ஆண்களை இன்ஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டயலாக்ஸ் ஆர் வெரி வயலண்ட். ஸோ அவங்க அண்ட் தென் சிமிலர்லி அனதர் ரைட்டர் சோ தர்மன், அவரும் அவருடைய 2 நாவல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது எனக்கு நான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த பேக்ரவுண்டு நம்மளுக்கு புரியாத பேக்ரவுண்ட் அதை நம்மள்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அதை நம்ம அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுங்கிறதுனால அவங்களுக்கு நினைக்கிறேன். நன்றி. சிறகு ரவிச்சு நான் நீங்க கேள்வி கேட்கல, மறுபடியும் உயர்த்திருக்கீங்க கைய. இன்னொரு கேள்வி கேட்கறேன், கேளுங்க. வணக்கம். வணக்கம். ஒரு தெரியாத ஊரை பற்றி கர்ண மொழியாக சில விவரங்களை கேட்டு ஒரு கதையை எழுத முடியுமா? அதை மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்களா? இன்னொரு தடவை ப்ளீஸ், இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது ஒரு தெரியாத ஊரோ ஒரு நாடோ அதை பற்றி கர்ண மொழியாக விவரங்கள் கேட்டு அதை வைத்து ஒரு கதையை எழுத முடியுமா? நீங்கள் எழுதியிருக்கிறீர்களா? நான் இங்கே இப்ப இந்த பிரசன்டேஷன்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதுக்காக நம்மளுக்கு உலகத்தில் இருக்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறது இருக்கும். சிலது நம்ம படித்து தெரிஞ்சுப்போம், சிலது கேட்டு தெரிஞ்சுப்போம், சிலது நம்மளையே டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு என்னால் சொல்ல முடியல என்ன அந்த மாதிரி ஏதாவது நான் எழுதியிருக்கேன் நான். ஆனால் கூடிய மட்டும் வந்து என்னுடைய எழுத்துக்களில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொரு நாட்டை பற்றி நான் எதுவும் எழுதியதில்லை, இன்னொரு நாட்டை பற்றி எழுதியதில்லை. கேள்விப்பட்ட விஷயங்கள் சில சமயம் அதில் வந்து
நான் டிஃபரெண்டா அது பார்த்தேன்னா டெஃபினட்டா அவர் சொன்னது என்னவோ அதுக்கு நேர் எதிராக கூட எனக்கு தோணி இருந்ததுன்னா நான் அதை எழுதியிருக்கேன். அந்த மாதிரி கதையில் எழுதியிருக்கேன். அது ஒரு சேலஞ்ச் தான். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதை வச்சு எழுதுறது வந்து ஒரு சேலஞ்ச் தான். அதுக்கான சூழ்நிலையை நீங்களே தான் உருவாக்கி பார்த்துக்கணும் கன்வின்சிங்காக இருக்கிறதுக்கு. ஸோ அது பண்ணுறது இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கதைகள் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். டாக்டர் பாஸ்கரன், டாக்டர் பாஸ்கரன் கேளுங்க சார். சிறு பத்திரிகை, ஜனரஞ்சகமான பத்திரிகை, வெகுஜன பத்திரிகைகள் அது மாதிரி நிறைய வருது. இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாரும் எழுதுறாங்க. ஆனால் எல்லா சமயத்துலேயும் வெளியில் சொல்லலைன்னா கூட எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்பட்ட இலக்கிய சிந்தனை உள்ள பெரிய ஆளுமைகளால் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மிகச்சிறந்த, எல்லோருக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சமாக பிடிக்கும் வரேன் ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? திரு சுஜாதா அவர்கள். சுஜாதாவுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவருடைய நடை. தமிழுக்கு மிகவும் புதுசான நடை. ஆக்சுவலாக அந்த கிரெடிட் இந்த ஒரு 30-40 வருஷத்தில் வேறு யாருக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு வந்து எல்லையற்ற படிப்பு. அதை வந்து அதை யூஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கார். அவருக்கே ஒரு வருத்தம் இருக்குது. வருத்தம் இருந்திருக்கு, அதை வெளியில் சொல்லியிருக்கு. எனக்கு இலக்கிய எழுத்தாளர்னு என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்ட்லி இட் மே பி ட்ரூ பிகாஸ் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் இன் பாப்புலர் மேகசின்ஸ் டு ஃபீட் தி யூனோ மாஸ். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செலக்ட் பண்ண. நான் இன்னொன்று கூட யோசிச்சு பார்த்தேன். முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ஆரம்பிச்சாங்க, ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க, இந்திரா பிரசாத்தையும் சுஜாதா. பட் சுஜாதா டுக் எ டிஃப்ரெண்ட் லைன், இந்திரா பிரசாத் டுக் எ டிஃப்ரெண்ட் லைன். இந்திரா பிரசாத் சீரியஸ் ரைட்டிங் நாடகம் இருந்தாங்க, சுஜாதாவோட நாடகங்கள் கூட இருக்கு. பட் இந்த பாப்புலாரிட்டி வந்து அடிச்சிருது ரைட்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அதை ஜனங்கள் விரும்புகிறாங்கிறத பத்திரிகை ஆசிரியர்கள் நிர்பந்திக்கிறாங்க. அந்த நிர்பந்தத்துக்கு இணங்கி தான் எழுதணும். பட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கட்டுரைகளில் சுஜாதா வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கவிதைகள் கூட எழுதியிருக்காரு. அது கணையாளியுடைய கடைசி பண்ணல எழுதியிருக்காரு. பிரில்லியன்ட் மேன், நோ டவுட். சார், என்ன ஒரு கேள்வி சுந்தரராஜன் கேட்குறேன். இன்றைய எழுத்தாளர்கள், இன்றைய இளைஞர் எழுத்தாளர்களை பற்றிய நீ என்ன கருதுறீங்க? ஏன்னா இப்போ எல்லாரும் எழுத்தாளர்கள், கதைகள், சிறுகதைகள், நாவல்னு சொல்லும்போது நம்ம தி ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, புதுமை பித்தன் அப்படிதான் போயிட்டு இருக்க முடியே. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60+ சீனியர் சிட்டிசன் மாதிரி அவங்க நமக்கு பிடிச்சது அந்த மாதிரி எழுத்தாளர்களாக தான் இருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளை எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க புத்தகமாக போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க. அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அதை பற்றி இந்த இன்றைய, அதாவது இப்போ சமீபத்தில் வரக்கூடிய கதைகளை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இந்த புஸ்தகம் வாங்கணும், வாங்கி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு ஒரு மட்டுப்பட்ட ஆர்வம் தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் செலக்ட் பண்ண முடியாத, மற்றவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறத வாங்க வேண்டிய கட்டாயம். அது வந்து அதனால் நான் அவாய்ட் பண்ணிடுறேன் வாங்கிறது. அதனாலேயே எனக்கு பாதி ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நல்ல எழுத்தாளர். உதாரணமாக நம்ம படிக்கிறோம், வெளியில் கேட்குறோம், கேள்விப்படுறோம் கண்மணி குணசேகரன் அப்படின்னு. பட் அதை இன்னும் நான் படிக்கவே இல்லை, படித்து பார்க்கணும். அவங்க எல்லோரும் எழுதுறத பார்த்தா ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப நல்லா எழுதுறாரு, நல்ல டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து நான் அதை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. பட் மேகசின்ஸில் படிக்கும்போது இளைஞர்கள், ஆனால் ஒரு நேரத்தில் சொல்ல முடியாது, பட் தேர் ஆர் குட் ரைட்டர்ஸ்.
ஆனா அவங்களையும் பாதி பேர் 40-50 வயசுக்காரங்களா ரொம்ப இளைஞர்கள் இருக்கலாம். நிறைய பேர் நான் பாக்குறேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அவளை பத்தி புக்ஸ் பத்தி எல்லாம். பட் அது தனியா படிச்சேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். 60-70 வயசுனா நான் என்னுடைய 30-40-50 வயசுல படிக்க கிடைத்த புத்தகங்கள் படித்த புத்தகங்கள் மாரி இப்ப எனக்கு கிடைக்கல. ஒண்ணு எனக்கு வந்து நான் இருக்கிற இடம் பெங்களூர்ல, சென்னையில இருந்தா இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதை பத்தி அதிகமா அபிப்பிராயம் சொல்ல முடியாது. நிலைமையில் நன்றி சார். நம்ம இது கனடாவிலிருந்து பொன் குலேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு சீனியர் சிட்டிசனுக்காக நிறைய நிகழ்வுகள் நிறைய கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை கேட்க அவரை பேசும்படி கேட்கிறேன். திரு பொன் குலேந்திரன் அவர்களே, நீங்க அன்மியூட் செய்துவிட்டு. பொன் குலேந்திரன் அவர்களே அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு கேட்கவில்லை ஐயா. நீங்க உங்க சிஸ்டத்துல அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். வரவில்லை. கேட்கவில்லை ஐயா. சரி, இப்ப கேட்கிறதா? இப்ப கேட்கிறது. சொல்லுங்க. நன்றி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இவரிட. ரெண்டு விஷயங்கள் இதுல கேள்வியில் கேட்கப்பட்டது. ஒன்று, வாய்வழி வந்த கதைகளை வைத்து எழுதினீர்களா என்ற கேள்வி. மரபு வழி வந்த கதைகள், நான் ஒரு 15 கதைகள் இதை வைத்து வெளியிட்டிருக்கிறேன். ஒரு ஊர் பெயர் வருகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது, மரபு வழி வந்த கதைகள். அதில் ஒரு புனைவும் கலந்து ஒரு கதை தொகுப்பு ஒன்று எழுதினேன். இலங்கையில் இராவணனுடைய ஆட்சி காலத்தை பல பல விஷயங்கள். அடுத்த கேள்வி வந்து என்னுடைய கேள்வி வந்து இந்த சரித்திரம் சம்பந்தப்பட்ட, வரலாறு சம்பந்தப்பட்ட கதைகள். அது மிக முக்கியம். தமிழருடைய வரலாறு இப்போ சிதைந்து போகிறது. கிளடி ஆராய்ச்சிக்கு பின்னும் எங்களுடைய இந்தியாவில் வடக்கில் அவர்கள் அதை மறுக்கிறார்கள் இல்லை. இலங்கையில் அதை விட மோசம். இலங்கையில் அதை விட மோசம். எங்களை விக்னேஸ்வரருக்கு அப்படி பாடுபடுகிறார். என்னுடைய கதைகள் எல்லாம் சில கதைகள் வரலாறு தொடர்புள்ள கதைகளாக எழுதுகிறேன். ஒரு காலத்தில் கல்கி எழுதினார், சாண்டில்யன் எழுதினார். இப்பொழுது அதை எழுதுகிறவர்கள் மிக குறைவு. அது தமிழருடைய வரலாறை நாங்கள் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டும். அது ரெண்டும் முக்கியமான விஷயம். சமூகத்தில் நடக்கிற குறைபாடுகள் அது விட, அது நாங்கள் நிற்கிற பார்க்கிறோம். எத்தனையோ பெண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம் என்று எத்தனையோ பட்டியலிடலாம். ஆனால் இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டி வந்தது எங்களுடைய தமிழர் பண்பாடு கலாச்சாரம். யாழ்ப்பாணத்தான் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை அண்மையில் வெளியிட்டேன். கிழக்கு இலங்கையினுடைய கலாச்சாரத்தை வைத்து ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டேன். அது என்னுடைய அனுபவம். நான் இந்த இலங்கை முழுவதும் பயணித்ததாலும் பிற நாடுகளில் பயணித்ததாலும் எனக்கு இது பற்றி எழுதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். எங்களுடைய சுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னை ஊக்குவித்து இதில் வந்ததுக்கு அவர் என்னுடைய காக்கச்சிறகுநிலை என்ற ஒரு கதையை கூட போட்டிருக்கிறார். அவர் என்ன நான் மற்ற முதுதமிழர் முற்றுமாலை என்று ஒரு நூலை வெளியிட்டேன். 55 கதைகள் உலகம் பூராவும் உள்ள முதுதமிழர்களை வைத்து ஒரு 55 கதைகள். அதில் ஆனா முத்துலிங்கத்தின் கதையை முதலாகவும் அதன் பின் சில கதை பிரபல எழுத்தாளர்களுடைய வதலப்பிரபா போன்றவர்களுடைய கதைகளும் நான் அதில் போட்டு அந்த நூலை வெளியிட்டிருக்கிறேன். அது இணையதளத்தில் பார்க்கலாம். அது இபுக்காகவும் இருக்கிறது, பிரிண்டட் புக்காகவும் இருக்கிறது. உங்களுடைய பல ஆசிரியர்களை நீங்கள் எழுத்தாளர்களை இதில் அறிமுகப்படுத்துகிறீர்கள். இது என்னுடைய முதல் சந்தர்ப்பம். முக்கியமாக எனக்கு நான் டயாலிசிஸ் செய்யலான்னு எனக்கு மிஸ்டர் சுந்தரராஜனுக்கு என்னை பற்றி தெரியும். என்னுடைய தேநிலை எனக்கு 81 வயது. இந்த எழுதுவது தான் என்னுடைய மனநிலையை நோயை பற்றி சிந்திக்காம வைத்திருக்கிறது. இதை நான் என்னுடைய ஸ்பெஷலிஸ்டிடம் சொன்னவுடன் அவர் சொன்னார், கண்டினியூ மிஸ்டர் குலேந்திரன், யூ ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப், யூ ஆர் டூயிங் எ குட் சோஷியல் ஒர்க் அட் திஸ் ஏஜ். ஐ செட், டாக்டர், ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ஃபைனான்சியல் திங்.
நான் வரும்போதும் ஒரு பழத்தை கொண்டு வரவில்லை, போகும் போதும் ஒன்றையும் நாங்கள் கொண்டு போவதில்லை. சேர்த்த கர்மாக்களை தான், நல்ல கர்மாக்களை தான் நாங்கள் எடுத்து செல்கிறோம். அதுதான் என்னுடைய போக்கு, என்னுடைய முற்போக்கு கொள்கையும் அதுதான். நன்றி எனக்கு பேசினதுக்கு, சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நன்றி சிந்துஜா அவர்கள், நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். அவர் கேட்ட வரலாற்று கதைகளை பற்றி ஏன் ஏதாவது எழுத போயிருக்கலாம், அதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையே இல்லை. ஆனால் வரலாற்று நாவல்களை பற்றி பேசும்போது நான் ஒரு குறிப்பிட்ட நாவலை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாவலாசிரியரின் பெயர் பாலகிருஷ்ணன் நாயுடு. தனாயக்கன் கோட்டை என்கிற நாவலை மேபி 1950s 1960s வந்த புக் அது. அதை இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே அமிர்தா மேகசின் இருக்கிறாங்களே, அவங்களுடைய அந்த பப்ளிஷர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து திப்பு சுல்தான் பீரியடில் பிரிட்டிஷ் ரூல்லாம் திப்பு சுல்தான் ஹேண்டில் பண்ணது எப்படி, அப்போ இருந்த இந்து முஸ்லீம் உறவுகள் எப்படி இருந்தன, முரண்பாடுகள் எப்படி இருந்தன, ஒரு குறிப்பிட்ட சிறிய ராஜ்யத்தை இன்னும் ஆண்டு வரும் ஒரு ராணி, அவள் எப்படி திப்பு சுல்தானுக்கு எதிராக போராட்டத்தை நிகழ்த்துகிறாள் என்று. அது இது நான் சொல்லுவது வந்து ஒரு 5% ஆஃப் தி நாவல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதை படித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் படிக்கக்கூடிய ரொம்ப மிகவும் சுவையாக சுவாரஸ்யமாக எழுதப்பட்டனாவல். பட் எனக்கு வந்து சரித்திர நாவல் எதிராக சரித்திர சிறுகதைகள் கூட எதிராக எழுதிட்டு. ஆனால் அவர் சொன்னது கரெக்ட், நம்மளுடைய வரலாறு முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம், அது வேணும் அப்படின்னு சொல்கிறத நான் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பிறகு ரவி பேசுறேன். மூன்றாவது கேள்வி, சுப்பிரமணிய ராஜுவுடன் பயணித்திருக்கிறீர்கள், பாலகுமாரனை பற்றி அவருடைய எழுத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் சுப்பிரமணிய ராஜுவை சந்தித்த போதுதான் பாலகுமாரனையும் சந்தித்தேன். அப்போது நாங்கள் அனைவரும் இளைஞர்கள். நான் அவரை பார்த்த முதல் 10 நிமிஷத்திலேயே அவர் லோலிதா என்கிற பிரசித்தி பெற்ற ஆங்கில நாவலின் முதல் 3 பக்கங்களை மனப்பாடமாக சொன்னார். ஒரு வரி கூட அதில் மிஸ் பண்ணல, அவ்வளோ ஈர்ப்பாடு. அந்த கதை வந்து அவரை ரொம்ப பாதிச்சதுன்னு சொன்னார். பாலகுமாரன் முதல்ல எழுத ஆரம்பிச்சு சிறு பத்திரிகைகள் தான், குறிப்பா கவிதைகள் தான் எழுதினார். கசட பெப்பரிலையும் சரி, கனையாழியில் ஆரம்பிச்சு கசட பெப்பர பிரக்னியில் எல்லாம் அவர் வந்து எழுதின கவிதைகள், நாவல், சிறுகதைகளும் அதே மாதிரி. அவருடைய ஒரு சிறுகதை கசட பெப்பரவில் வெளியானது மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏனென்றால் அதில் அவர டயலாக்ஸ் வந்து அநேகமாக முக்கால்வாசி தமிழ் எழுதப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் தான். ஏன்னா அது எல்லாரையும் ஏன் ரசித்தாங்கன்னா, இந்த கதை வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், அது வந்து சுலபமாக நம்ம அதை எடுத்துட்டு படிக்கணும். ஒரு அது எதுக்காக இது அனாவசியம் ஆங்கிலத்தில் எழுந்தான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, சிறப்பாக எழுதுங்க. அதன் பிறகு நாவல்கள் எழுதியிருக்கிறார். நான் ஒரு 2-3 நாவல்கள் தான் நான் படித்திருக்கிறேன். அவர் எழுதியது கிட்டத்தட்ட 200 நாவல்கள் என்று சொல்கிறார்கள். பட் அவர் கையில் வந்து ஒரு நல்ல செழிப்பான நடை இருந்தது, செழிப்பான இருந்தது. ஜெயமோகன், அசோகமித்ரன் போன்றவர்கள் அவரை புவர் மேன்ஸ் ஜானகிராமன் என்று சொல்வார்கள். ஆனால் அவருக்கு ஜானகிராமன் அதை நான் நேரடி
நான் 1900 இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து 71-72 ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கி அது அந்த சமயத்துல பாலகுமாரன் அது வந்து நிச்சயம் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, பகிர்ந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை, அதனால நான் அதை பத்தி அசல்ல. அதுக்கப்புறம் தொடர்பு அந்த பேசுவோம் நம்ம பார்த்தோம் எங்க சுப்பிரமணியராஜன் அவர்களுடைய திருமணத்தில் பாலகுமாரனை பார்த்து பேசுவோம். அதிக தொடர்பு கிடையாது எனக்கு படிக்கிறது ஓரளவு தான் படிச்சேன். பட் ஏன் அவர்கிட்ட திறமை இருந்தது எங்களுக்கு டவுட்டே கிடையாது. ரொம்ப சிறப்பாக அவர் இருந்தது. அதாவது ஒரு வீட்டில் உட்காந்து நம்ம உங்களோட பேசுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுத்திருக்கீங்க செந்துஜா அவர்களே, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு சாதாரண எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்றேன். நன்றி நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லணும் மீனா. ஏன்னா நீங்க வந்து இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இது என்னுடைய கருத்து ஆணித்தரமாக சொல்லாமல் இது என்னுடைய 30 வருடம் கிட்டத்தட்ட நான் எழுதாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு திக்கு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஏன் இப்படி ஒரு அஞ்ஞான வனவாசம் போயிருந்தார் என்று நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க அப்படியே சஸ்பென்ஸ்ல அப்படியே வச்சிருக்கீங்க. பின்னாடி ப்ராப்ளம் நம்ம தனியா பேசும்போதோ அல்லது ஒரு சிறு குழுவில் நம்ம பேசும்போதோ இதை பற்றி எல்லாம் விவரமாக பேசலாம். இன்றைக்கு சிறப்பாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த நம்ம வீட்டு டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுவதை போன்ற ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் சிந்துஜா அவர்களே. அதற்காக எங்களுடைய குவிகம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் புத்தக அறிமுகம் செய்து வைத்த அனுராதா, என்னுடைய டாக்டர் அனுராதா சுந்தரராஜருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஒரு அழகா சிறப்பாக அப்படி சொல்லியிருப்பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வீடியோ அனுப்பிச்ச போதும் பார்த்தேன் இவ்வளவு அழகா சொல்லியிருந்தா. அதற்காக அனுராதாவுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் வந்திருந்த நண்பர்கள், நம்ம குவிஜம் சார்பாக வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழா இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்குமே குவிஜம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. குவிகத்தில் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் ஒரு வித்தியாசம், வார வாரம் வித்தியாசம் என்று சொல்லுகிறது இல்லையா குபுதம், அதை போல இது ஒரு வித்தியாசமாக நாங்கள் எடுத்துக்கொண்டே போகிறோம். அடுத்த வாரம் இ புக்ஸை பற்றி, அதாவது மின் புத்தகங்களை பற்றி ஒரு விவரமான விளக்கங்கள் நிறைய நடக்க போகிறது. அதை பற்றி ஒரு அலசலே நடக்க போகின்றது. நமது நண்பர் கிருபானந்தன் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு உள்ள நமது இமெயிலில் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு யார் யார் மின் புத்தகங்கள் இப்போ போட்டிருக்கிறீர்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, என்ன புத்தகம் போட்டிருக்கிறீர்கள், அதனுடைய லிங்க் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விவரமாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. மின் புத்தகம் எப்படி போடுவது, அமேசான் கிண்டிலாக இருக்கட்டும், புஸ்தகாவாக இருக்கட்டும், இல்லை என்றால் இன்னும் பிரதிலிபி போன்ற வித்தியாசமான தளங்களில் நாம் கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது பாயிண்ட்டு, அது எப்படி அது மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு நமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, அதை எப்படி கொண்டு வரப்போகின்றோம் என்பதை பற்றி நாம் மின் புத்தகத்தில் பதிவு செய்தவர்கள் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கலந்து பேசி நம்ம ஒரு திட்டம் கொண்டு வரலாம். ஏன்னா மின் புத்தகம் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டர் ஆஃப் த டே. அதை எப்படியும் அதை நம்ம நமக்கு இப்போ விருப்பம் இல்லாட்டியும் அதை வந்துதான் தீரும். நிறைய பேருக்கு அதில் விருப்பம் இல்லை. நண்பர்கள் சொன்னார்கள், எழுத்தாளர்கள் சொன்னார்கள், மின் புத்தகம் பக்கம் போவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று. ஆனால் அது நிச்சயமாக வந்து தீரப்போகிறது. எல்லாரும் இப்போ இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுடைய மொபைலில் தான் படிக்கிறாங்க. இன்றைக்கு எல்லா இலக்கியங்களிலையும் எல்லா புத்தகங்களையும் அவங்க அதில் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அதற்கு தயார் நிலையில் நாம் வர வேண்டும். அதற்காக நமது கிருபானந்தன் நிச்சயமாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறார். அதை தவிர மற்ற நண்பர்கள் மின் புத்தகம் போட்டவர்கள் அனைவரும் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி வந்திருக்கின்ற நம்ம இன்றைக்கு வந்து அனைவரும் வர வேண்டும். மற்ற உங்கள் நண்பர்களையும் அழைத்துக் கொண்ட அந்த நிகழ்ச்சிக்கு 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி நடக்க அந்த நிகழ்வுக்கு அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.